சார், இந்த பங்களா கூட தான் ப்ரூ போலான்னு பார்த்தது. மிஸ்டர் ராவுத்தர், இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக உங்க பங்களாவை நீங்க கொஞ்சம் திறக்கணும். உள்ள போகணுமா சார்? டேய் தம்பி, அந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடு. உள்ள நல்லா தேடி பார்த்தாச்சு. சந்தேகப்படுற மாதிரி ஒரு தடயமும் இல்லை சார். சிலை இங்க இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமும் இல்லை சார். பாடியை ரிமூவ் பண்ணிட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ் ஏற்பட பண்ணுங்க. ஓகே சார். இந்த பங்களாவை சுத்தி எப்பவுமே டே நைட் வாட்ச் பண்றதுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். வெளியே இருந்து யாரும் உள்ள போகாதபடி பாத்துக்கங்க. அப்படி யாராவது உள்ள போனாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். சார், ஏதாவது கிடைச்சதா? அதான் வந்துட்டோம்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்டயே கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. சாதாரணமாக தான் வரேன் சார். ம், நான் கூப்பிட்றேன், மறக்காமல் வந்துடுங்க. சரிங்க சார். சார் சார், நம்ம டாக் மிஸ்ஸிங் சார். வாட், அது எப்படி? அப்போ ஓடி போச்சு, இங்கே எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் காணும் சார். ம், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க சார், உடனடியாக கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சிவபிரகாஷ், நான் அங்க வரேன் கெஸ்ட் ஹவுஸுக்கு. ஓகே. ம், Thank you.
இல்ல ராவுத்தர் சார், இந்த பங்களாவை கிடிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே. இல்லடா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ ஒருத்தன் தான். நானா? ஆமா, நீதான். அந்த பங்களாவை வாங்கி சொகுசாங்க வாழ்றதுக்காக இல்ல, நீ சொன்ன விலைக்கு அந்த பங்களாவை வாங்கினது. இடிச்சு தாரமட்டமாக்கிட்டு அங்க ஒரு ரெசார்ட்டை கட்டுறதுக்காக தான். என் தாத்த முப்பாட்ட பணத்தை இறக்கி லாபம் பார்க்கிற வழிதான் அது. என்னோட வழியும் அப்படிதான். இது என் வாழ்க்கையில முதல் சம்பவம்யா. இல்ல, இந்த பங்களாவை இடிக்காம வேற வழி? இடிக்காம எப்படி? உன் சொத்த ஒண்ணு இடிக்கலையே, உன்னோட வீட்டை யாரையா உடைச்சா? இதுல உனக்கு என்னயா கஷ்டம்? ஐயோ, எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்ல. இந்த சாமியோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது. என்ன அனுபவம்? அது அங்க சொல்லிக்கிறபடியா எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல. அந்த வீட்டுல இருக்கிறவங்க இயற்கையா சாகல, அந்த பங்களாவில துர்மரணம் நடந்திருக்கு. ஐயோ சாமி, அதை தெளிவா சொல்லுங்க. சிவபிரகாஷ் சார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பங்களாவை பாக்குறதுக்கு நான் போனேன் இல்லையா. உள்ள போலாமா? உள்ள போகிறத பத்தி பேசாத, வெளிய எப்படி போனோங்கிறத மட்டும் பாரு. ஏதோ பார்த்தாலும் பயப்படாத, உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். மாய காட்சிகள், ஆனா ஒன்ன மட்டும் நீ மனசுல வச்சுக்க, எல்லாம் படுகுழிகள். அதனால தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இரு. அப்போ உள்ள நான் இருக்கிற இடத்தை விட்டு அசையாத. எது நடந்தாலும் நான் இந்த பங்களாவை மூணு சுத்து சுத்தி வர வரைக்கும் வாயை திறந்து எதுவும் பேசாத. கெட்ட ஆவியை பிடிச்சி நான் இந்த பானைக்குள்ள அடைக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. அந்த கம்ப கொடு. Oh!
ஐயோ ஐயோ சாமி சாமி என்னாச்சு சாமி என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க அந்த கெட்ட ஆவிகளுக்கு அங்க கோபம் வர மாதிரி என்ன நடந்தாலும் அதுங்க கோபப்படும். அதுங்களோட வேகம் ரொம்பவும் அதிகமாயிருக்கும். அந்த கெட்ட ஆவிகளை அந்த பங்களாவை விட்டு வெளியே விரட்டணும்னா நம்மளோட காலமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு வேற வழியே இல்லையா சாமி? வேற வழிகளா? என் கட்டுகளுக்கு அதுங்க அகப்படலை. அதுங்க சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுங்களை கட்டுப்படுத்த மகாசக்தி உள்ளவர் வரணும். பெரிய ஹோமம் நடத்தணும். அவ்வளோதானா? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க யாரு எதை பத்தியும் பேச வேணாம், நான் கட்டடத்தை இடிக்கிறேன். சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒன் மிஸ்டர் ஆனந்த். இந்த மாதிரி பல கேஸுகளில் இன்வால்வ் ஆகி நல்ல ரெக்கார்ட் இருக்கிற ஆள் தான் அவர். இந்த விஷயத்தை அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கூட நேரடியாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. இந்த நிலைமையில அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு தோணுது. அவர் இப்போ எங்கே இருப்பார்? தெரியல சார். நான் அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவர் வெளிநாடுகளில் பயணம் பண்ணி படித்து இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ஊர் சுத்துறது தான் அவரோட ஒரே ஹாபி. ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து அதோட அழகு ரசிக்கிறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு நினைச்சு பார்க்காத நேரத்தில் வருவாரு, யாரு நினைச்சு பார்க்காத நேரத்தில் போவாரு, அவர் எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஜீனியஸ் தான் அவரு. சரி, அப்படின்னா அந்த ஆளை வர வைக்கப்பாரு. அவர் எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை. நீ யாருன்னு சொல்ல கேக்குறல்ல? யாருன்னு சொல்ல கேக்குறல்ல? சொல்ல யார் நீ? சாந்தினி, சாந்தினி. சாந்தினி சொல்ல, எதுக்காக நீ இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கன்னு சொல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்ல. சொல்லு சாந்தினி, உனக்கு என்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்க? நான் கேக்குறேன். சொல்ற சொல்ற யாரையுமே பிரிஞ்சிருக்க விரும்பல. நான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருக்கணும். சாந்தினி, என்ன நம்பு, நான் உங்ககிட்ட உன கொண்டு போய் சேர்க்கிறேன். அங்க உனக்கு சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உடம்பை விட்டு இப்போ இந்த நிமிஷம் நீ வெளியே போயே ஆகணும். ஓம் க்ளீம் க்ளீம் ஓம் க்ளீம் அண்ணே, ஓம் க்ளீம் க்ளீம். என்னண்ணே ஆச்சு? விடல, விட்டு போகல, விட்டு போகல. கிணறு எங்க இருக்கு? இந்த வீட்டுல கிணறு எங்க இருக்கு? சொல்லுங்க, கிணறு எங்க இருக்குன்னு. எதுக்கு என்ன குறுக்க கேள்வி கேட்காத? சொல்றத மட்டும் செய்ய. காலையா இல்ல வடக்காலையா? அங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அது தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்க
தண்ணி இருக்கிற இடம் எங்க இருக்கு? அதோ அங்கதான். கிணறா இல்ல வாட்டர் டேங்கா? கிணறு தான். கிளீம் கிளீம் ஐம் கிளீம் கிளீம். தண்ணி இருக்கு, ஒரு அப்பாயில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, ஆஹா தேவி, அப்பாடா இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு குவார்டர் அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, சரக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னா குடிக்கணும், அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. கிணறு இருக்கிற இடம் ரொம்ப அருமையாவே இருக்கு. என்னாச்சு? விட்டுடுச்சு, விட்டு போச்சு. அதான் சொல்றேன், அது விட்டு போச்சேன்னு கூட வந்திருக்க மறந்துடாத. இந்த சாந்தினிங்கிறது யாரு? அது என் மங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்த பொண்ணு. ஏன் சார் கேக்குறீங்க? அவ தொடர்புடைய ஏதாவது பொருள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் நாங்களும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். சாந்தினியோட சில விளையாட்டு பொருட்களை எங்க கிட்ட கொடுத்தாங்க, அது இங்கதான் இருக்கு. அதுதான் பிரச்சனையே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டுல சேர்த்துருங்க. அந்த பொம்மைங்க எல்லாமே சாந்தினிக்கு ரொம்ப பிடிச்சது. அது இருக்க வேண்டிய இடம் இதில், சாந்தினியோட அந்த வீடு. இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம. ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே செய்யல. சரி, நான் போயிட்டு வரட்டும். மச்சலாம் எல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? ஒன்னும் யோசிக்க வேண்டிய தேவையில்ல. நீ வா, நம்ம அங்க இருந்து போலாம். அவன் ஏதாவது வளருவான், அது நமக்கு தேவையில்லை. வா போலாம். தேதுங்க तुम्हारा बेटी हमारा वापस करेगा. हेलो, நீங்க என்னதா பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, போலீஸ் கே பதாயே तो तुम्हारा बेटी का हमारा मारेगा. கபர் சிங்கா இல்ல ராமீர் ராவா? இவங்க என்னதா பேசுறாங்க? என்னங்க என்னது இது? இந்தி சீரியலோட ட்ரைலரா? போன் எடுத்து பேசினதுல இருந்து ஒருத்தன் ஹிந்தில பேசி சாவடிக்கிறான். இந்தாங்க பேசுங்க. ஏதாவது கிராஸ் டாக்கா இருக்கும்டி, மனுஷனை கடுப்பேத்துவானுங்க, பார்க்கலாம். ஹலோ, உங்க பொண்ணு இப்ப எங்க கையில இருக்கா? 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணை நாங்க திருப்பி கொடுப்போம். உங்களுக்கு 24 மணி நேரம் நாங்க டைம் கொடுக்கறோம். அனிதா எங்கடி? அவ காலையில ஜாகிங் போனாங்க. என்னாச்சுங்க? ஹலோ, நாளைக்கு இதே நேரத்துக்கு சரியா போன் பண்ணுவேன். பணத்தை தயாரா வச்சிரு. எந்த காரணத்தை கொண்டு நீ போலீஸ் கிட்ட மட்டும் போயிடாத. அப்புறம் போனா நீ கூறு கூறாதான் பாப்ப, புரிஞ்சுதா?
ஓகே பகுத்தாச்சா. ஹலோ 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 அனுஷி, ஹலோ நான் தான் பவுலோஸ் பேசுறேன். ரியாஸ் முகமது? எஸ் சார். நான் சைபர் கிரைம் எஸ்ஐ அலோசியஸ் ஆண்டனி. சார் ரியாஸ், காணாம போன பொண்ணு என்னுடைய சொந்தக்காரங்க. என்ன நடந்தாலும் சரி, பத்திரிகைக்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி சார். பவுலோஸ் நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. எலிசாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான எல்லா ஃபோர்ஸும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஒரு சின்ன கீறல் கூட உங்க பொண்ணு மேல விழாம இங்க கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. தம்பி, என்னோட பொண்ணு இது வரைக்கும் அக்காவை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. சிட்டி ஃபுல்லா போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் இந்த சிட்டியை விட்டு தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். அண்ணே, இந்த பொண்ணை நீங்களே தூங்கண, என்னால முடியல. ஐயம்மா சுகுமார், நீங்கிறது முதல்ல கிளம்பு. நான் என்னோட வேற நம்பர் இருந்து உனக்கு கால் பண்றேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பார்த்து போயிட்டு. சீக்கிரமா எடுத்து போயிடா. ஏய், வாய முடிச்சு சும்மா இருக்க மாட்டேன். அவ புடுறவள எவ்வளவு இம்ச பண்ற. கயிற வந்து. ஏய், கத்தாதான் சொல்றல. மல கட்டு, அடி மல கட்டு. மல யாரு கிட்ட? ஏய், சைலண்டா உட்கார். ஏய், உன்ன கட்டு கட்டு மல கட்டு. நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வாய மூடு சொல்றல. வாய மூடு, வீணா அடி வாங்கி செத்துறாத. சைலண்டா இரு. இந்த பங்களா பேர் என்ன? யாருக்கு அது தெரியும்? அந்த சுகுமார் பார்த்து வச்ச பங்களா தான் இது. அவன் தான் இந்த பங்களா சரியா இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஏதாவது கோடீஸ்வரனோட பங்களாவா இருக்கும், அதனாலதானே இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. எது எப்படியோ, இது நமக்கு சௌகரியமா இருக்குல்ல. போலீஸ்காரங்க எவ்வளவு தூரம் மோப்ப முடிச்சாலும் இந்த பங்களா பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அது கரெக்ட் தான். நீங்கடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். தனியா போறீங்களா? பயங்கரமா தெரிய சொல்லி நீங்க.
கடவுளே, சொல்லுங்க என்ன நிறைவே இல்லாம இருக்க. இவ்வளவு பணம் ஒரே இடத்துல பிளாக் ஆகி கிடைக்கிறதுனால இனியும் அத அப்படியே வளர்த்துக்கிட்டு போறது நல்லதில்லை. எனக்கு புரியுது ராவுத்தர், அதுக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜேசிபியும் கொஞ்சம் ஆளுங்களோடையும் அந்த இடத்துக்கு நான் போறேன். சிவபிரகாஷ் கிட்ட நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு அங்க ஃபாதரையும் வரணும்னு தான் என்னோட ஆசையும். சிரமம் இல்லைன்னா? ஒரு சிரமமும் இல்லை, நான் கண்டிப்பா வருவேன். அப்படின்னா சரி, நான் இப்ப கிளம்பட்டுங்களா?
இங்க என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா என்ன? சார், இதான் நான் சொன்ன ஆனந்த். ஓ, நீங்க தான் அந்த ஆத்மா கூட பேசுற ஆளா? ம், ஆமாங்க. அம்மா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இந்த ஜேசிபி எல்லாம்? ஜேசிபியை வச்சு இதை இடிச்சு தள்ளதான். எது எப்படியோ, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க ஒரு பயங்கரமான சம்பவம் இப்ப நடந்தது. இவர் இந்த பங்களாவை இப்ப இடிக்க வந்தாரு. ஆனா ஜீசஸ், நம்பவே முடியலங்க. சார், அதிகமாக போனால் அஞ்சு நாள், அதுக்குள்ளே இங்கே இருக்க எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு கொடுக்குறேன். என்ன, நீங்கள் நம்பலாம்? உங்களை தான் இது வரைக்கும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். உங்கள் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. நான் பட்ட அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் உள்ளே நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஆனால் தங்குற மாதிரி இருக்காது. உள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எங்கள் மேலே கோச்சிக்காதீங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ம், அப்படின்னா இப்ப கிளம்பட்டுங்களா? அவர் சொன்னப்போ இவ்வளவு பயங்கரமான பங்களா நான் நினைச்சு கூட பாக்கல. இது என்ன, கோட்டையா இல்ல அரண்மனையா? இது ஒரு சிக்கலான கோட்டை. இதுக்குள்ள பல ரகசியங்கள் இறங்கி இருக்கு. என்ன பயமா இருக்கா? பயமா எங்களுக்கா? அதுவும் பாய் கூட இருக்கும் போது. எங்களை பேய் பிசாசு என்ன பிடிக்குமா? ஏன் பாய்க்கு தானே பேய் பிசாசு இந்த குழப்பம்லாம்? எங்களுக்கு என்ன அந்த குழப்பம்? சார், நம்ம போலாம். ஒன்று ரெண்டு இல்லை, அஞ்சு கோடி. அஞ்சு கோடி ரூபா எங்கேயோ கிடக்கிற ஒரு சிலைக்காக அந்த ஆள் உனக்கு கொடுத்துருக்கான். டோனி, சிலை பங்களாக்குள்ள தான் இருக்கு. இதுவரை எல்லாமே என் கையில தான் இருந்துச்சு. எல்லாமே வெல் பிளானா தான் இருந்துச்சு. அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்தவன நான் தானே கொலை பண்ணேன். நான் கூட்டிட்டு வந்த மந்திரவாதிய அப்படி இப்படின்னு பண்ணி நான் தான் அங்கிருந்து ஓட வச்சேன். அங்க ஒரு பேய் பயத்தை நான் உண்டாக்குனேன். ஆனா இப்ப அங்க எனக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. பேயோ பிசாசோ ஏதோ ஒரு ஆவி மாதிரி. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேயா பேய், நீ எந்த காலத்திலயா வளர்ந்துகிட்டு இருக்க? ஒரு விஷயம் மறந்துடாத, ஏதாவது காரணம் சொல்லி இதுல இருந்து தப்பிக்கலாம் மட்டும் நினைச்ச. கொஞ்சம் 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 ஊத்தினா போதும். கொஞ்சம் குடிச்சா போதும், வேற இல்ல. இல்லைன்னா எனக்கு முழுசா குடுத்துட்டு தான் நீ போவ. பாய், என்ன பாய், நீங்க இந்த வயசுக்குள்ள எத்தனை பேய்களை பார்த்திருப்பீங்க? நான் எந்த பேயும் பாக்குறது கிடையாது இல்ல, கேக்குறது மட்டும் தானே. அப்போ பாய், இதுவரைக்கும் ஒரு பேய கூட நேர்ல பார்த்தது இல்லையா? எதுக்காக பார்க்கணும்னு சொல்ற? கேட்டாலே போதும் இல்ல, அதுக்கு என்ன சக்தி இருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்படியா? ஆமா. ஆனா நீங்க ஒரு தடவை நேர்ல பாத்துருந்தீங்கன்னா? பாத்துருந்தேன்னா? அன்னைக்கே நீங்க பயந்து தலை தெரிங்க ஓடி இருப்பீங்க. போட.
போறீங்க படிதான் வச்சிருக்கானுங்க இந்த கிணத்துக்கு இவ்வளவு படி தேவையா ஐயோ கிணத்துக்குள்ள பேய் பேய் கிணத்துக்குள்ள பேய் காப்பாத்துக்கேயா உனக்கு தோணுதா இல்ல அங்க அங்க என்ன கண்ணால பார்த்தா எங்க பார்த்தேன்னு சொல்றேன் எங்க வா இந்த காட்ட உனக்கு ஏய் கிண்டல் பண்ணாத கிண்டல் பண்ணல உண்மையில சொல்றேன் அண்ணன் பேசும்போதே எனக்கு தெரியும் எல்லா பேய் இங்க கொண்டு வந்துருவாங்க பத்தி பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் அடங்குறியா எங்க பார்த்தேன்னு சொல்லு அதோ அங்கதா நீங்க வாங்க என் கூட வாங்க பயப்பட வேண்டாம் வாங்க நானும் கூட வரேன் என்னை கூட்டிட்டு போங்க அங்க இருக்கு பாரு எங்க அங்கேயா பாய் பாத்து ஹலோ ஹேய் தேடி வந்துட்டியா எனக்கு நல்லா தெரியும் உன்னால வராம இருக்க முடியாது இங்க பாரு இந்த அமைதி இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்காது நீ இங்க வந்ததுல இருந்து அதுங்களோட தோற்றத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா எப்படி எனக்கு தெரியாத எந்த விஷயமும் வேற யாருக்கும் என்னைக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் தான் நான் இங்க வந்திருக்கேன் எனக்கு நல்லா புரியுது தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் என் கூட வரீங்களா எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது பல வருஷங்களா இதுக்காக இந்த நாளுக்காகத்தான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் நான் வர்றேன் இப்ப வந்தவரே ஒரு பேயா இருக்கலாம்ல வில்லியம் டிசோசா இந்த கண்ணப்பபுரத்துல பறந்து விரிஞ்சு கிடக்கிற எஸ்டேட்டோட ஒரே முதலாளி இந்த ஊர்ல எல்லாருமே அவர் மேல மரியாதை வச்சிருந்தாங்க இந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த ஊருக்காக அவரும் அவருக்காக இந்த ஊர் மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா உதவி பண்ணிப்பாங்க உண்மையும் அன்பும் நிறைஞ்ச ஒரு மனுஷன்தான் வில்லியம் டிசோசா அவரோட ஒரே மகள் தான் லியா வானுலகத்து தேவதை மாதிரி அப்படி ஒரு அழகி நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாகவும் இருந்தார் சின்ன வயசுலேயே தன்னுடைய தாய் இழந்த அந்த பொண்ணுக்கு டிசோசா ரொம்பவும் அன்பாவும் அனுசரணையாகவும் இருந்தார் அவரோட கனவு நினைவு எல்லாமே மக மேல தான் இருந்தது அந்த சமயத்தில் தான் அந்த பங்களாவுக்கு புதுசாக ஒரு வேலைக்காரன் வேலைக்கு சேர்ந்தான் அவன் பேரு தேவநாராயணன் காலம் போக போக யாருக்குமே தெரியாம அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துடுச்சு காதலோட சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே
சொர்க்கமாகத்தான் இருந்தது. அந்த காதல் ஒரு நதி போல அழகா ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த காதல் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரு ரொம்பவும் மனவேதனைப்பட்டாரு. மனசளவுல ரொம்பவும் நொந்து போன அவரு மனசுக்குள்ள கெட்ட எண்ணத்துக்கு வழி கொடுத்துட்டாரு. துர்மந்திரவாதியும் அரக்கத்தனமான எண்ணமும் உள்ளவனான அக்னி சர்மாவோட உதவியை நாடினாரு. மாந்திரிகத்தின் மூலமா உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த தேவநாராயணனை இந்த உலகத்துல இல்லாத மாதிரி பண்ணிடுவேன்னு அக்னி சர்மா அவருக்கு வாக்கு கொடுத்தான். அப்போ லியாவை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி பிரமிச்சு போன அக்னி சர்மாவுடைய மனசுல அவ முழுசா குடியேறிட்டா. எப்படியாவது அவளை சொந்தமாக்கிக்கணும்னு அந்த பாவி முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் சாயந்தரம் காதலிய பார்க்கறதுக்காக அருவிக்கிட்ட காத்துக்கிட்டு இருந்த தேவநாராயணனை அக்னி சர்மா அடிச்சு தள்ளிட்டான். அங்க இருந்து பங்களாவுக்கு வந்த அக்னி சர்மா லியாவை வசியம் பண்ண முயற்சி பண்ணினான். தேவநாராயணன் இறந்து போன செய்தியை கேட்ட லியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. லியாவை சுத்தி ஒரு மாந்திரீக வளையத்தை உருவாக்குன அக்னி சர்மா அந்த பொண்ணோட ஆத்மாவும் தேவநாராயணனுடைய ஆத்மாவும் ஒண்ணு சேராம இருக்க அக்னி சர்மா பங்களாவை சுத்தி ஒரு ரட்சண்ய வளையத்தை ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல அக்னி சர்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தேவநாராயணனோட ஆவியும் லியாவோட ஆவியும் ஒன்று சேராம இருக்கிறதுக்காக அந்த அக்னி சர்மா ஒரு துராத்மாவா ஆயிட்டான். அவங்களுக்கு எப்பவும் எதிரியாகவே இருக்கான். ஷோபா, பயங்கர கதை. சரி, இன்னும் ஒரு ரவுண்ட். இனி கொடுக்க வேண்டாம், திரும்ப கொண்டு போய் அங்கே செத்துருங்க. கொண்டாத, யாராவது குடிச்சா என்ன பண்றது? ஐயா, நீங்க குடிக்கிறீங்களா? வேண்டாம் 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 வேண்டாம், கட்டாயப்படுத்த வேணாம். உங்களுக்கு தெரியுமா என்னது? இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க தயாராகிட்டு இருக்கு. அத மதிக்காதவங்களுக்கு கெடுதல் நடக்க தயாராகிட்டு இருக்கு. கெட்டதை அவன் பார்க்காம போக மாட்டான். ஆத்மா சாந்தி அடையாது, ஆத்மா சாந்தி அடையாது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இல்ல. இவங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பயந்துதான் செத்தாங்க. இல்ல, இவரை பார்த்துதான். சும்மா போவாம, ஆத்மா சாந்தி அடையாது, ஆத்மா சாந்தி அடையாது. கெடுதல் நடக்கும், ஆபத்து வரும். அந்த கிழவன் சொன்ன கதையை நீ நம்பினியா? பேய் பிசாசுனா ஒண்ணு இல்லடா, எல்லாம் அவங்க விதி. அப்படியா? அதுக்கு திரிச்சு சொல்லப்பட்ட கதை தான் அதெல்லாம். இன்னைக்கு ராத்திரி அந்த சிலை எங்க இருக்குன்னு தேடுறோம், ஆட்டைய போட்டு ஓடுறோம். அது அவசியம் தேடணுமாண்ண? ஆமா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம தூங்காம தேடணும்னா நாளைக்கு காலையில நம்ம கையில கிடைக்க போறது என்னன்னு தெரியுமா? கோடிகள் தான். ஆனந்த் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நம்ம அந்த சாவி எடுத்து தேடி ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? செத்து போன மாதிரி படுத்து கிடக்குறான் பாரு. நல்ல உறக்கத்துல இருக்கான். நான் அவனை எழுப்பிட்டுமா? சாரி, நான் சாரி. தூக்கு. எவ்வளோ நல்ல மனுஷன். அந்த விளக்கு எடுத்துக்கோ. எனக்கு தெரியும். ஊதிராத. யாருக்கிட்ட?
விளக்கு கிட்ட. நானே வருவேன், நானே வருவேன். குமாரண்ணா. யாரு? நான் தான். பயங்கரம், ரொம்ப பயங்கரம். வா. அம்மா எங்கண்ணா இருக்கோம்? நிலத்துக்கு அடியில. நிலத்துக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கிறத பத்தி கேள்விப்பட்டது இல்லையா நீ? உனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாதா? அந்த பத்மநாசாமி கோயில பத்தி தானே சொல்ற? அந்த மாதிரி எங்க இருக்கா? ஆமா, இந்த சாவி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடாத. இந்த போட்டோல இருக்கிற அழகு சுந்தரி யாருன்னு உனக்கு தெரியாதா? அந்த கதையில வந்த பொண்ணு. அப்படியா? அவளா இவ? நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. ஒரிஜினல்டா. கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கான்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். போதும் அண்ணே. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, இந்த பேயெல்லாம் சரகடிக்குமாண்ண? சமையா குடிக்கும். இது போல குடிச்சு 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 செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அப்படியா? என்ன பேருண்ணே? ஜின்னு. ஐயோ, இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லைண்ணே. இத முதல்ல குடி, அப்புறமா அதை குடிக்கலாம். தூக்குடா தூக்குடா, சீக்கிரம் போயிடலாமா? பங்களாவோட கீசன் காணுமே. Mm-hmm.
சர்மாவோட வளையத்தை தாண்டி நீ இதுக்குள்ள தைரியமா வந்திருக்கா? உன் மரணத்தை தேடி நீ வந்திருக்க. பிரபஞ்சத்துல யாராலையும் அழிக்க முடியாத என்னுடைய மந்திர வளையத்தை நீ அழிச்சு என் கோபத்துக்கு ஆளாயிட்ட. ஒழுங்கா இங்கிருந்து திரும்ப போயிடு. திரும்ப போன சொல்றல்ல? இல்ல, இவ்வளவு காப்பாத்தாம நாங்க திரும்ப மாட்டோம். சொன்னா கேட்க மாட்டியா நீ?
எந்திரி. என்னன்னு சொல்லுங்க. சும்மா கைய நீட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க இல்ல? நீங்க எதையோ பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கீங்க. நான் சொல்றது சரியா? நேரடியா நீங்க அதை இன்னும் பார்க்கல சரியா? கனவுல கூட அந்த மாதிரி பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன, சரிதானே? ஆமா. நேத்து இவரு ராத்திரி ஏதோ கனவு கண்டு பயந்திருக்காரு. அது சரி, கனவுல நீங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இவரு ஒரு பழைய பங்களாவை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. நடுவுல ஒரு ராத்திரி அங்க போயிருந்தாரு. அன்னையில இருந்துதான் இவருக்கு இப்படி எல்லாம் ஆகுது. நேத்து ராத்திரி ஏதோ இவரை பிடிக்க வந்ததா சொல்றாரு. உருவம் எதுவும் இல்லாம நிழலா தெரிஞ்சுதான். மங்களா, கனவு, கெட்ட கனவு. ஒருவேளை அது தீய சக்தியோட நடவடிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். துர்மரணம் நடந்த பங்களாவைத்தான் நீங்க இப்ப வாங்கியிருக்கீங்களா? தெரியல, ஆனா ஏதோ ஒரு கதைகள். அது கதைகள் அல்ல, அதுலயும் சில உண்மைகள் ஒளிஞ்சுதா இருக்கு. நம்மோட சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற உண்மைகள் தான் அது. மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட அதீத சக்திகளை பத்திர கதைகள் அது. சரி, அங்க ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கா சொல்லுங்க. ஆமா, பங்களாவை இடிக்க போறப்போ. போதும், நிறுத்துங்க. அதுதான் விஷயமே. அங்க இருக்கிற அமானுஷ சக்திகளுக்கு அது மேல விருப்பம் இல்ல. அதனாலதான் அதுங்க சூசகமா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுது. சரியான பரிகார யாகங்களை பண்ணாம அங்கிருந்து ஒரு துரும்ப கூட உங்களால ஆசிக்க முடியாது. அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். துர்ராத்மக்கள் சும்மா இருக்காது. அதோட முழு சக்தியும் இதுக்காக அதுங்க பயன்படுத்தும். பல வகைகளையும் உங்களை அதுங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த நம்ம பெருசா எடுத்துக்கலனா நிச்சயமா பெரிய பிரச்சனை தான். இங்க பாருங்க, தேவையில்லாம பயப்படாதீங்க. மந்திரத்தால் அடக்க முடியாத ஒரு சக்தியினை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கு முன்னால அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சத்துருக்கள் யாருன்னு பார்க்கணும், அதோடைய சக்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால பரிகாரங்களை செய்ய முடியும். சாமி, இப்ப நான் அதுக்கு என்னதான் பண்ணணும்? இப்படியே பயந்துகிட்டு நான் எவ்வளவு நாள் வாழ்றது? மன தளர்ந்து போறதுக்கு இதுல எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே கடவுள் மூலமா பரிகாரம் இருக்கு. நம்பிக்கையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. தைரியமா போய் உங்களுடைய வேலைகளை நீங்க பாருங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேணாம், நான் கண்டிப்பா அங்க வரேன். ஈஸ்வரா, எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய அருள் உங்களுக்கு நீங்க கொடுங்க. ஏரியில குளிக்கிறதுக்கு இது ஒன்னும் குதிரை இல்லண்ணா, ஜீப்பு. இந்த ஜீப்ல இருக்கிற அசுத்தம் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். பார்த்து கண்ணாடி உடஞ்சிர போகுது. யாரா? The Deliverance of Evil Spirits, a practical manual. Francis Magnatoda book தான? நான் இத பலமுறை படிச்சிருக்கேன். படிச்சு பார்த்ததோட சரி, அத பிராக்டிக்கலா நான் ஒரு முறை கூட ட்ரை பண்ணது கிடையாது. பல வருஷங்களா ரகசிய அறையில் அடைஞ்சு கிடக்கிற அந்த தீய சக்திங்களுக்கு முன்னால இந்த மாந்திரீகம், சித்தி வேலை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தம்பி. இங்க பாருங்க சாமி, இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பரிகார பூஜைகள்ல ஆத்மாக்களோட ஆசைகளுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? மந்திர சக்தியால கட்டி போட்டு உங்களோட அடிமைகள் ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாக்களோட நிலைமைக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? அதுக்கான பரிகாரம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் அவங்க வெறும் பேய்ங்க, பிசாசுங்க. மத்தவங்க எல்லாரும் பயப்படுற பிசாசுங்களோட கதை என்னன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதே கிடையாது. என்ன சரிதானே? இங்க பாரு, ஆத்திரப்படாத. உன்னோட இந்த கேள்விகளுக்கான பதில அந்த காலம்தான் தரும். அது வரைக்கும் காத்து இருக்கிற பொறுமையான மனசு நமக்கு நிச்சயம் வேணும். தயாராயிரு. தல, யார் இந்த பூசாரி? இனிமே நம்மளோட பயணத்துல இவரும் நம்ம கூட பயணிக்க போறார். ஓகே சார், ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே, இங்க பாரு, எப்படியாவது அந்த விக்கிரகத்தை அந்த பங்களால இருந்து எடுத்துட்டு வரணும். எப்ப வேணும்னாலும் நம்ம கிளம்ப வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னால அந்த பங்களால இருந்து எடுக்கணும். நான் சொன்னதுல உனக்கு புரிஞ்சது இல்ல? அது அந்த பங்களாக்குள்ள இப்ப யாரும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இனி அங்க யாரு இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு பயமா இருந்தா நீ விலகிக்க, நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன். உன்னோட இந்த பயத்தால் ஆபத்து உனக்கு இல்ல, எனக்கு தான். புரிஞ்சுதா? மைண்ட் இட்.
சார், சிவபிரசத்தோட சேர்த்து சூரிய நாராயணன் வர்றார் சார். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். நாங்கள் அந்த பங்களாக்குள்ளே போகலான்னு முயற்சி செஞ்சப்ப ஹலோ. எஸ் சார். அவன் எங்க இருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். டீடைல்ஸ் உடனே அனுப்புறோம். மூவ் ஃபாஸ்ட். ஓகே சார். எந்த காரணத்துக்கு மிஸ் ஆக கூடாது. ஏய் ஏந்திரா, ஏந்திரா வா. இல்ல எல்ரா, உண்மைய சொல்லு. உண்மைய சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லபடியா உன் வீட்டுக்கு போய் சேரலாம். சொல்லுடா. சொல்றா. இவனை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி கேட்டு பார்த்தாச்சு சார். ஆனா இவன் எதுக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல சார். பதில் சொல்ல வைக்க எனக்கு தெரியும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பொண்ண கடத்திட்டு போய் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு அது மட்டும் சொல்ல. எனக்கு தெரியல சார். இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன் நினைக்கிறேன். மிஸ்டர் ஆனந்த், நான் உங்களை அவமானப்படுத்திட்டதா நீங்க நினைக்காதீங்க. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது சார். இந்த வீட்டில் இருக்க சக்திங்க மந்திரத்தால் முடியக்கூடிய சக்திங்க இல்ல. அதனால சொல்றேன், இந்த சாமியால கண்டிப்பா இதை முடிக்கவே முடியாது. ஆனா அந்த பூசாரி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, இனி எல்லாம் உங்க இஷ்டம். பாயோட அக்கௌண்ட்ல ஓசில ஒன்னும் பேயெல்லாம் பிடிக்க வேணாம். அப்படித்தானே? பாயோட கணக்குப்படி பார்த்தா இது கொஞ்சமான செலவு தான் இல்ல. இது துராத்மாவுக்கும் தெய்வீக சக்திக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். அந்த போராட்டம் நடக்கிறதுக்கான சமயம் இப்ப வந்துருச்சு. இதோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்ல. அவசரப்பட்டு பேசாதீங்க. மந்திரங்களை சொல்றதுக்கு இங்க நான் இருந்தா கூட அதன் வழி நடத்தி போறது அந்த ஈசன் தான். அந்த ஈசனுடைய முழு சக்தியும் இந்த இடத்துல நிரப்ப வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இதை விட்டு விலகி போயிடுங்க. சுப வார்த்தைகளை கேட்கறதுக்கு உங்க காதுகளை நீங்க தயாரா வைங்க. மங்களம் உண்டாகட்டும். ஆனந்த், பூஜைகள் இப்ப ஆரம்பமாக போகுது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மந்திரமோ அதோட சக்திகளையும் நீங்க நேரிலேயே வந்து பாத்துக்கலாம். ஐயோ வேண்டாங்க, உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். போதுங்க, எங்களை விட்டுருங்க, ஆள விடுங்க. எல்லாம் விதிப்படிதானே நடக்குது. அந்த ஈசன் தான் இவங்களை காப்பாத்தணும். Thank you.
பங்களாக்குள்ள என்னமா நடக்குதுன்னு. இங்க பார், இந்த ஏரியால இருக்கிற எல்லா பிசாசையும் இன்னைக்கு அவர் புடிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தலைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம தலையோட பேரு போயிருமோ? தலை, நாம அந்த பூசாரிக்கிட்ட போயிருவோமா? அடிக்கிற அடி கேக்குதா இல்லையா? தலை, 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 தலை. ஐயோ, ஜீப் கிட்ட போயிடலாம், வந்துடுறா. அதுக்கு ரொம்ப தூரம் ஓடுறா, அந்த பூசாரி அது வர டக்கு வரா. ஆனா ஓடிக்கலாம். ஆனந்த முத முதல் பார்க்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனோட உடம்புக்குள்ள ஒரு துர்ராத்மா குடி புகுந்திருக்குன்னு. இந்த இடத்துக்கு அவன் நிச்சயம் வருவான். இந்த காலத்துக்குள்ள இப்ப இருப்பான். அவசியம் ஏற்பட்டிருக்கிறதுனால இப்ப ரத்த புஷ்பாஞ்சலி. இந்த பூஜை நடத்தாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னை முதல் முறையா நான் பார்க்கும் போதே உன்னோட சக்தி என்னங்கிறத நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உன்னை அதுல இருந்து நான் விடுவிச்சிட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு. சுவாமி, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. தேவநாராயணோட ஆத்மாவை நான் தான் எனக்குள்ள வர வச்சேன். உண்மைதான் சாமி.
தேவா, தேவா, நீ எதுக்கா இங்க வந்த? இந்த சமயத்துல இந்த இடத்துல உன்னை தேடி நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்பு. என்ன நீ நம்பு? அக்னிசர்மன்ல இருந்து லியோ காப்பாத்த என்னால கண்டிப்பா முடியும். உன்னால அதை முடியாது. அக்னிசர்மங்கிற துர்மந்திரவாதி கிட்ட இருந்து என் காதலியை காப்பாத்த உன்னால முடியுமா? அந்த பங்களாவுக்குள்ள வர்றதுக்கு என்னால முடியாது. என்னால முடியும். உன்னை சுத்தி இருக்கிற அந்த வேலையை உடைக்க என்னால கண்டிப்பா முடியும். உங்களுக்கு தெரியாத சில உண்மைகளுக்கு இருக்கு. அதுல ஒண்ணுதான் அக்னிசர்மன். அக்னிசர்மனா? ஆமா, யாருக்கும் தெரியாத ஒரு துர்மந்திரவாதி. அவனோட ஆத்மாவை தான் அழிக்கணும். ஆனா இந்த நிலைமையில உங்களால முடியும்னு எனக்கு தோணல. அது எதனால? இந்த பங்களாவோட நாலு மூலையில அக்னிசர்மன் நாலு தகடுகளை மறைச்சு வச்சிருக்கான். அதுலதான் அவன் சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு அழிக்காம யாரால எதுவும் செய்ய முடியாது. தகடுகளா? ஆமா சாமி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களாலதான் முடியும் சாமி. உங்களுக்கு இவங்க உதவியா இருப்பாங்க சாமி. அப்பனா நீ என்ன பண்ண போற? அக்னிசர்மனோட கவனத்தை வேற திசையில மாத்தி ஆகணும். அப்படி பண்ணதான் அந்த தகடுகளை எடுக்க முடியும். அதனால அவரோட பரம எதிரியான தேவ நாராயணனையும் அவர் ஆசைப்பட்ட லியாங்கிற ஒரு அழகியையும் திரும்பவும் நான் கொண்டு வரப்போறேன். அவங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் அவரோட கவனத்தை திசை திருப்ப முடியும். ஒருவேளை அந்த தாயத்தை கண்டுபிடிச்சு அழிக்க முடிஞ்சுச்சுன்னா தேவநாராயணன் லியாவும் அக்னிசர்மனை விட சக்தி ஆயிடுவாங்க. அதோட உங்களோட மந்திர சக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அக்னிசர்மனை கண்டிப்பா அழிக்க முடியும். அந்த தேவநாராயணனுடைய பிரேத ஆத்மாவை என்னால நிச்சயம் உன் உடம்புல கொண்டு வர முடியும். ஆனா அந்த பொண்ணோட உடம்ப நான் என்ன பண்றது? எல்சாங்கிற ஒரு பொண்ணு மேல ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ உடம்புக்குள்ளதான் அந்த பேய் இப்ப குடியிருக்கு. அந்த பொண்ணு இப்பவும் மேலதான் இருக்கா. இருந்தாலும் அதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? என்ன ஆபத்து? ஆத்மாக்கள் மறுபடியும் அதே உடம்புக்குள்ள போயிடுச்சுங்கன்னா ஒரு நாளிகையும் மூணு வினாடிகளும் அது கடந்துருச்சுன்னா ஒருவேளை அந்த அக்னிசர்மாவை வெளியில கொண்டு வந்து நம்மளால அவனை அழிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அது குடிக்கொண்டிருக்கிற அந்த உடலுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். சில நேரம் மரணம் கூட இதுல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடக்காது, நான் உறுதியா சொல்றேன். உங்க மந்திர சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எனக்கு தோணுது. நீங்க பூஜை ஆரம்பிங்க. எல்லாம் அந்த ஈஸ்வர சொல்படியே நடக்கட்டும். சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த தகட்டை எடுத்துட்டு வந்துருங்க. சரி, அப்ப நாங்க போறோம். ஒண்ணுமே இல்லனே, நீ இந்த இடத்துல கொஞ்சம் பாரு. சரி. இங்கதான் இருக்கு. தோண்டு தோண்டு. நல்லா விட்டுறாத, தோண்டு. இங்கதான் இருக்கு. அதோட சேட்டை எல்லாம் காட்டுத்து பாரு. நீ தோண்டிக்கிட்டே இரு, பயப்படாம தோண்டிக்கிட்டே இரு. Yeah!
இங்க தோண்டு. தோண்டுடா. நீ தோண்டிக்கிட்டே இரு, வேகமா. இன்னும் பூசாரி, ஆண்டவன் அருளால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எல்லாம் ஈசன் செயல். அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாம போனா கூட அவங்க ஆத்மாக்கள் இப்போது ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாயிடுச்சு. குசாரி, அப்ப எங்க பொண்ணு போயிடுச்சுதான் என்ன? அங்க பாருங்க வெளிய வந்திருக்கிறது. நம்மளாதான் இருப்பா. நம்ம சுகுமாரே, சுகுமாரே, நம்ம அவடா. நாம இனிமே கோடி சொரங்க தாண்டா. சரி சரி, அதுடு அதுடு. நாங்க தான் சார் விக்கிரகங்கள் எல்லாம் கடத்தினது. அப்போ அந்த பொண்ணை கடத்தினது? அதுவும் நாங்க தான் சார். எல்லாமே நாங்க தான் சார். அப்படிதானடா. எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார்.